கடுத ரெண்டு மூணு நியூஸ் சொன்னேன், அவர் அக்கறை இல்லை. அட படியங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் வடமான பட்டதாரிகள் சங்க சார்பில் லோகதாஸ். இன்று இலங்கை முழுவதும் அகில இலங்கை பட்டதாரிகள் சங்கமானது எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் பிரச்சனைகளை எடுத்துக்காட்டுவதற்காக அனைத்து இதுவரை பட்டம் முடித்து வெளியேறிய பல்கலைக்கழக மாணவ பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அகில இலங்கை ரீதியில் எல்லா பட்டதாரிகளும் தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையில் இன்று வரை வெளியேறிய அதாவது பல்கலைக்கழகம் பட்டம் முடித்து இன்று வரை வெளியேறிய பட்டதாரிகள் அனைவருக்கும் தேர்தல் அறிவிக்க முன்னர் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கமாக இருந்தால் உடனடியாக எல்லா பட்டதாரிகளுக்கும் வேலையை வழங்க வேண்டும். அத்தோடு அதாவது ஏஜ் அடிப்படையில் 35 வயதுக்கு 45 வரையான அனைத்து பட்டதாரிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களை நியமனம் வழங்கி உடனடியாக எதிர்காலத்தில் ஒரு நல்லாட்சி அரசாங்கமாக அமைய வேண்டுமானால் இந்த பட்டதாரிகளது கோரிக்கையை நாங்கள் நெடுங்காலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் அகில இலங்கை ரீதியில்
இதனை வலியுறுத்தி, நியமனத்தை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது இனி வருங்காலங்களிலும் பட்டதாரிகள் தமது உரிமையை வலியுறுத்தி வீதியில் இறங்க முடியாது, அப்படி இறங்க வைக்க வேண்டாம் என இந்த அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மிக விரைவாக இந்த அரசாங்கம் தேர்தல் அறிவிக்க முதல் ஒரு பரிவுணர்வுடன் இந்த பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கூறி மிகவும் பணிவுடன் வேண்டி விடவருகின்றேன். வணக்கம். வடமாகாண வேலா பட்டதாரி சங்கம் சார்பாக அருமத்துறை சஞ்சீவன். கடந்த 2 கிழமைகளுக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான பட்டதாரி பயனர்களுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதில் முதலாவதாக நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால், 2017 நமது கல்வி ஆண்டினை பூர்த்தி செய்து மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஆகிய 2 இடங்களிலும் நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுத்திருந்த போதிலும் 2017 கல்வி ஆண்டினை பூர்த்தி செய்த எந்த விதமான ஒரு மாணவர்களது பேர்வும் அதில் வரவில்லை. அது மிக மன வருத்தத்தினையும் மனவேதனையும் எங்களுக்கு அளிக்கின்றது. அத்துடன் இந்த நியமனத்திலே நேர்முக தேர்வுக்கு முகம் கொடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் ஒன்று உள்வாரி வெளிவாரி மற்ற வருட ரீதியிலான எந்த விதமான வேறுபாடுகளும் மற்ற வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் நியமனம் வழங்கப்பட வேண்டும். இது எங்களது முதலாவது கோரிக்கையாக காணப்படுகின்றது. 2வது கோரிக்கையாக 2017 பிற்பகுதியிலிருந்து இன்று வரை 2019 இன்று வரை தமது கல்வியாண்டினை பூர்த்தி செய்த அனைத்து மாணவர்களுக்கான நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். நல்லாட்சி அரசாங்கம் என்று பெயர் பெற்ற இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு ஒரு சுமூகமான ரீதியிலே ஒரு தீர்வினை தருகின்ற போது அந்த அரசாங்கத்துக்கு இன்னும் நல்ல மேலும் நல்ல பெயர்கள் வரும் என்பதை இதனிடத்தில் கூறிக்கொள்கின்றோம். இதுவரை காலமும் நாங்கள் அமைதியான வகையிலே எமது போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றோம். இன்று அகில இலங்கை ரீதியாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது அகிம்சை முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இந்த அகிம்சை போராட்டத்துக்கு பட்டதாரிகளது அகிம்சை போராட்டத்துக்கு அரசாங்கம் செவிசாய்க்காத இடத்தில் நாங்கள் பாரியதொரு ஆர்ப்பாட்டத்தினை பாரியதொரு கவனஈர்ப்பு போராட்டத்தினை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம். எனவே எங்களது இந்த அகிம்சை வழியிலான போராட்டத்தினை அரசாங்கம் கருத்தில் கொண்டு எங்களது சுமூகமான முறையில் துரித கதியில் இந்த அரசாங்கம் அடுத்த எலெக்ஷனை அறிவிப்பதற்கு முன்னால் அனைத்து பட்டதாரிகளுக்கும் ஒரு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சமூகத்திலிருந்து வல்லிபுரம் ஜெயசிந்தன். தற்போது காணப்படுகின்ற அரசாங்க நியமனத்தில் பட்டதாரிகள் சம்பந்தமான அரசாங்க நியமனத்தில் உள்வாரி வெளிவாரி என்ற பாகுபாடு காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மையில் 2012 இன்று வரைக்கும் வெளியான அனைத்து பட்டதாரிகளிலும் உள்வாரி வெளிவாரி HND என்கின்ற வேறுபாடு காட்டப்பட்டு இந்த நியமனம் தற்போதைய நியமனம் வழங்கப்பட்டுகிறது. இந்த நியமனத்தில் உள்வாரி வெளிவாரி என்ற பாகுபாடு இல்லாமல் சகலருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதன்மைப்படுத்தி வைக்கின்றோம். 2வதாக 2012 வெளியேறிய மாணவர்கள் இருக்க 2016 வெளியேறிய மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் நியமனத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே 2012 வெளியேறிய மூத்த வேலையற்ற பட்டதாரிகள் பயங்கர மிக மோசமான மனநிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் நாலு வருடங்கள் ஏற்கனவே காத்திருக்கின்றார்கள் 2016 மாணவர்களை விட. அப்படி இருக்கும்போது 2012 மாணவர்கள் வெளியில் நிற்க 2016 மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்ததன் ஊடாக இந்த மூத்த வேலையற்ற பட்டதாரிகள் மிகவும் மனவேதனையான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதைவிட இதற்கு முந்தைய அரசாங்கம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது இதற்கு முந்தைய அரசாங்கம். அப்படி இருக்கும்போது தற்காலத்தில் வந்த அரசாங்கம் மட்டும் இந்த உள்வாரி வழிவாரி என்ற பாகுபாடு, அதைவிட குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமான வேலைவாய்ப்பு, அது கூட என்ன அடிப்படையில் தெரிவு செய்தார்கள் என்பது கூட கேள்விக்குறியாக உள்ளது. இது சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் ஒன்று போன திங்கட்கிழமை நாங்கள் மாவட்ட செயலகம் முன்பாக செய்திருந்தோம். அதில் கூட எங்களோட ஊடகங்களோ சரி அல்லது ஏனைய அமைப்புகளோ அரசியல்வாதிகளோ மாவட்ட செயலாளர் கூட ஒரு சரியான ஒரு தீர்வினை பெற்றுத்தராக முயற்சியை மேற்கொள்ளலை. உண்மையில் அரசாங்க அதிபரிடம் நாங்கள் மகஜரை கையளிக்கும் போது கூட அவர் சரியான பதிலே ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்பாட்டை தான் செய்வதாக கூட எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இன்றும் நாங்கள் இந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். உண்மையில் திரும்ப மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசாங்கத்துக்கு வலியுறுத்துவது என்னவென்றால், உள்வாரி வெளிவாரி HND என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அத்தோடு
2012 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரையான அனைத்து பட்டதாரிகளுக்குமான வேலைவாய்ப்பை வந்து இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தி தான் நல்லாட்சி அரசாங்கம் என்றதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடு தழுவிய ரீதியில் இன்று பாரிய ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை அனைத்து மாவட்ட பட்டதாரிகளும் மேற்கொண்டுள்ளோம். அந்த வகையில் யாழ் மாவட்ட பட்டதாரிகளும் மேற்கொண்டுள்ளோம். இந்த பட்டதாரி நியமனமானது முன்னைய காலங்களில் வெளிவாரி உள்வாரி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே சமமாக வழங்கப்பட்டது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வேலையற்ற பட்டதாரி, வேலையற்ற என்ற அந்த பதமானது நீக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான விடயம். பட்டதாரிகள் என்றால் அனைவருமே சமமானவர்கள் தான், யாரும் குறையானவர்கள் இல்லை. எனவே அனைவரும் வயது ஆண்டு அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு பங்கு பற்றிய அனைத்து பட்டதாரிகளும் தற்பொழுது 2017 ஆண்டு பட்டத்தை முடித்தவர்களுக்கும் நியமனம் வழங்கப்படும் வேண்டும் என்பதை நல்லாட்சி அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நெருக்கமா நிக்காம கொஞ்சம் பட்டிருப்பது மேலும் இந்த நாட்டில் ஒரு பாரிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். பல்கலைக்கழகத்தில் எங்களால் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாத பெறுபவர்களாக இருந்தாலும் எங்களுடைய பெறுபவர்கள் தரமான பெறுபவர்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்க கூட சகல பட்டதாரிகளின் சார்பிலும் இந்த அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம்.
பல சொல்ல துயரங்களை தாண்டி இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்ததற்காக 70,000 மேற்பட்ட எங்களுடைய வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் பல்வாக்கு வழங்கியிருந்தது. கொஞ்சம் பட்டதாரிகளுக்கு கொடுத்தது கூட பக்தி இல்லாத இருக்காங்க. சொன்ன விஷயத்தை விட்டு போட்டு சொல்லாத விஷயம் பண்ணி அந்த என்ன வெளியேற்ற பட்டதாரிகள் ஒன்றியம் கடந்த 156 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தை 2017 முதல் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் போராட்டத்தை நடாத்தி வருகின்றோம். அனைத்து பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இன்று வரை கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதன் விளைவாகத்தான் 2016 பிற்பாடு அரசினால் வழங்கப்பட்டிருக்கின்ற மத்திய மாகாண அரசினால் வழங்கப்பட்ட அனைத்து பட்டதாரி நியமனங்களுக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தான் பின்புலமாக அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில் அரசு பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்குவதாக கூறி விண்ணப்பம் கோரப்பட்டு அதற்கான நேர்முக பரீட்சைகள் நடாத்தப்பட்டு அந்த நேர்முக பரீட்சையின் போது அவர்கள் வெளியிட்ட அரசினுடைய வர்த்தமானியின் பிரகாரம் அரச பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் ஒன்றில் ஒரு பட்டம் ஒன்றினை பெற்றிருத்தல் வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையிலேயே அனைத்து பட்டதாரிகளையும் நேர்முக பரீட்சைக்கு அழைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் உள்வாரி வெளிவாரி HNDA வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று பாறுபாடு இல்லாமல் அனைத்து பட்டதாரிகளும் அந்த நேர்முக பரீட்சைக்கு கலந்து கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் அரசு இறுதியாக நியமனங்கள் வழங்குகின்ற பொழுது பாரிய ஒரு பாகுபாடுகளை பட்டதாரிக்குள் ஏற்படுத்தி உள்வாரி வெளிவாரி HNDA வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று முழுமையாக பாகுபாடு படுத்தி உள்வாரி பட்டதாரிகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளிக்கப்பட்டு நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக வெளிவாரி பட்டதாரிகள் HNDA பட்டதாரிகள் வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டதாரிகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அரசு விண்ணப்பம் கோரலுக்கு புறம்பாக இந்த நியமனங்களை வழங்கியிருப்பதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே இந்த அரசாங்கம் ஒரு சிறந்த திட்டமிடல் ஒரு சிறந்த ஒரு நெறிப்படுத்தல் இல்லாமல் அரசு இந்த பட்டதாரிகளுக்கான நியமனங்களை வழங்கியிருப்பது மிகவும் ஒரு மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்குகின்றோம். இந்த அரசாங்கத்தை நாங்கள் தெரிவு செய்ததும் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு உறுதுணையாக நின்றவர்களும் இந்த பட்டதாரிகள். இருந்த போதிலும் இவர்கள் முழுமையாக அரசினுடைய இந்த நியமனத்தில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த அரசாங்கங்கள் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில் சுமார் 70,000 மேற்பட்ட நியமனங்கள் வழங்கப்பட்டன. அதேபோன்று சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் 45,000 பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்குகின்ற பொழுது எந்த விதமான ஒரு சட்டம் முரண்பாடுகளும் ஏற்படவில்லை. உள்வாரி வெளிவாரி வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் மற்றும் HNDA பட்டதாரிகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகாரம் பெற்றமையை மாத்திரம் கருத்தில் கொண்டு அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த அரசு மிகவும் ஒரு கேவலமான ஒரு வரலாற்று துரோகத்தை பட்டதாரிகளுக்கு செய்திருக்கின்றன. பட்டதாரிகளுக்கு இவ்வாறான பாகுபாடு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் உள்வாரி பட்டதாரிகளுக்கு முழுமையாக இந்த நியமனம் உள்வாங்கப்பட்டிருப்பது வெளிவாரி பட்டதாரிகளை புறக்கணிக்கப்பட்டிருப்பது மேலும் இந்த நாட்டில் ஒரு பாரிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். பல்கலைக்கழகத்தில் எங்களால் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாத பெறுபவர்களாக இருந்தாலும் எங்களுடைய பெறுபவர்கள் தரமான பெறுபவர்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்க கூடாது என்பதற்காகத்தான் வெளிவாரி பட்டப்படிப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். வெளிவாரி பட்டப்படிப்பை பொறுத்தமட்டில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அல்லது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டம் தான் வெளிவாரி பட்டப்படிப்பு. இந்த நிலையில் இந்த நியமனம் வழங்குகின்ற பொழுது இதனை புறக்கணித்திருப்பது ஒட்டுமொத்த வெளிவாரி பட்டதாரி நியமனங்களை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களையும் அரசு கேள்விக்கு உட்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். எனவே கடந்த அரசாங்கங்கள் பாகுபாடு இல்லாமல் நியமனங்கள் வழங்கியது போன்றும் இந்த நியமனத்திலும் உள்வாரி வெளிவாரி HNDA வழி நாட்டு பல்கலைக்கழகம் என்ற பாகுபாடு இல்லாமல் அரசு வழங்க வேண்டும். பொதுவாக இலங்கை வரலாற்றில் UNB அரசாங்கத்தினால் பட்டதாரிகளுக்கோ அல்லது படித்த சமூகத்துக்கோ சரியான தொழில் வாய்ப்பினை வழங்குகின்ற வரலாறு கிடையாது. முதல் முறையாக அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாரிய காடர் தான் 16,800 நியமனங்கள். அதிலும் அவர்கள் பல்வேறுபட்ட குறைபாடுகளையும் பல்வேறுபட்ட முரண்பாடுகளையும் பட்டதாரிகளுக்குள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே இவ்வளவு காலமும் அனைவரும் பட்டதாரிகள் என்ற ஒரு போர்வையிலே நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி பட்டதாரிகளுக்குள்ளேயே முரண்பாடுகளை தோற்றுவித்திருக்கின்றன. எனவே இந்த அரசு ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
உங்களுடைய இருப்பு எதிர்வரும் தேர்தல் இந்த பட்டதாரிகளுடைய விடயத்திலும் கவனம் செலுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த அரசாங்கத்தினுடைய இருப்பை இந்த பட்டதாரிகள் நிச்சயம் நிர்ணயிப்பார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாது, இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டின் ஒரு சுயிச்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்தோம். ஆனால் இந்த நாட்டு ஜனாதிபதி இப்போது நாட்டில் இருக்கிறாரா அல்லது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ஒரு விடயமும் தெரிவதில்லை. பட்டதாரிகள் 2.5 வருடங்களுக்கு மேலால் போராட்டம் நடத்துகிறார்கள். ஒரு அறிக்கை கூட இந்த ஜனாதிபதியினால் விட முடியாது என்று சொன்னால் இவர் இந்த நாட்டுக்கு என்ன செய்கிறார் என்ற ஒரு கேள்வியை படித்த சமூகம் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மட்டக்களப்பில் சென்ற பிரதேச சபை பிரச்சார கூட்டத்தில் 6 மாத காலத்துக்குள் அனைத்து பட்டதாரிகளையும் நாங்கள் உள்வாங்குவோம் என்ற ஒரு வாக்குறுதியை ஜனாதிபதி தந்திருந்தார். ஆனால் அதை ஜனாதிபதி மறந்து இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்தில் இறுதியாக பிரதேச செயலகங்களில் நடைபெற்ற நேர்முக தேர்வில் 2018 6 மாதத்துக்கு முற்பாடு பட்டம் முடித்த அனைத்து பட்டதாரிகளையும் நேர்முக பரீட்சைக்கு அழைத்திருந்தார்கள். எனவே அனைத்து பட்டதாரிகளையும் உள்வாங்கி இந்த நியமனத்தை வழங்குவதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் பட்டதாரிகளுடைய போராட்டம் தேர்தல் நாட்களிலும் கூட தொடரும் என்கின்ற ஒரு விடயத்தினை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இடத்தில் நாங்கள் வெளிவாரி பட்டதாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாங்களும் பல்கலைக்கழகம் சென்று பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினர் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டத்துக்கு அமையத்தான் நாங்கள் பாடம் வெளிவாரி பட்டம் முடிச்சோம். நீங்க வெளிவாரி பட்டதாரிகளை தெரிவு செய்யும் போது எந்த ஒரு நிபந்தனையும் விழவில்லை. அதே போல நீங்க கெசட்டில் கால் பண்ணும் போது எங்களுக்கான எந்த ஒரு பாகுபாடும் காட்டாமல் கெசட்டில் கால் பண்ணிவிட்டு நியமனத்தை தரும் போது மட்டும் வெளிவாரி உள்வாரி என பாகுபாடு எதற்காக காட்டுகின்றீர்கள்? எங்களது வயது போய்கொண்டிருக்கு. நாங்களும் ஏ லெவல் எடுத்து முடிய யூனிவர்சிட்டியில போய் அப்ளை பண்ணி தான் வெளிவாரி அனைத்து எக்ஸாமையும் பாஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களோட வீட்டு நிலைமைகளும் கடும் வறுமைக்கு போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான நியமனத்தை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து பட்டதாரிகளுக்கும் நீங்க உள்வாரி வெளிவாரி என்ற பாகுபாடு இல்லாமல் ஆண்டு அடிப்படையில் அனைத்து பட்டதாரிகளுக்கும் உடனடியாக நியமனம் தர வேணும். பல துயரங்களையும் தாண்டி எங்களுடைய வேலையில்லா பட்டதாரிகள் பல உண்ணாவிரத போராட்டங்கள் பல சத்தியாகிரக போராட்டங்களை கடந்த காலங்களில் முன்னெடுத்ததன் பிரகாரம் பல வகையான அபிவிருத்தி திட்டங்களை செய்கின்றோம், பல வகையான பிரம்மாத்துக்களை காட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நல்லாட்சி அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த நாட்டை மிகவும் சீரழிப்பான பாதைக்கு இட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக அண்மையில் உருவாக்கப்பட்ட 16,800 பேருக்கான வேலைவாய்ப்பில் வேலையில்லா பட்டதாரிகளாக இருந்து கொண்டு அதிலும் குறிப்பாக வெளிவாரி பட்டதாரிகளாக இருக்கின்ற எங்களை மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த அரசாங்கம் வன்மையாக எங்களை புறந்தள்ளியிருப்பதை நாங்கள் சகல பட்டதாரிகளின் சார்பிலும் இந்த அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் ஒன்றியம் வன்மையாக கண்டிக்கின்றோம். பல சொல்லண்ண துயரங்களை தாண்டி இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது எதற்காக? 70,000 மேற்பட்ட எங்களுடைய வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தொழில் வாய்ப்பை வழங்கியிருந்தது. அதற்கு முந்தைய சந்திரிகாமியாருடைய அரசாங்கம் 45,000 மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கியிருந்தது. அப்போது உள்வாரி வெளிவாரி வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று எந்தவித ஒரு பாகுபாடுகளும் இல்லாமல் இந்த நாட்டிற்கான முதுகெலும்பாக இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதில் மிகவும் கரிசனையோடு செயற்பட்டது. ஆனால் இந்த ஐக்கிய தேசிய அரசாங்கம் உள்ளந்தன்றற்ற அரசாங்கமாக இருக்கின்றது. வெளிவாரி உள்வாரி எச்என்டிஏ என்று பிரித்து எங்களுக்குள் இருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களுக்குள் இருக்கின்ற மிகவும் ஆர்ப்பாட்டமான எங்களுடைய உணர்வுகளையும் ஒற்றுமைகளையும் இவர்கள் சீண்டி பார்க்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களில் இது தொடர்பாக இருந்தால் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நாங்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எதிர்வருகின்ற தேர்தலை இந்த அரசாங்கம் எதிர்கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் தக்க பாடம் படிப்பிற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய அதிமேலுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் எங்களுடைய கௌரவ பிரதமர் அருள் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இங்கிருந்து நாங்கள் ஒரு செய்தியை சொல்கின்றோம். எங்களுக்குள் நீங்கள் பிளவுகளையும் பாகுபாடுகளையும் உருவாக்காமல் எங்களுக்கான நியமனத்தை நீங்கள் உடனடியாக வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று அன்போடு தயவாக இங்கே அதிகமானவர்கள் நாங்கள் வயதை தொட்டு கொண்டிருக்கின்றோம். 45 வயதை அண்மித்துக் கொண்டிருக்கின்ற அதிகமான சகோதரர்கள் இருக்கின்றார்கள். இங்கே எங்களுடைய சகோதரிகள் பிள்ளைகளை கையில் ஏந்தி வாழ்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்ற எந்தவித செயற்பாடுகளை நீங்கள் செய்யாமல் இந்த நியமனத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த அரசுக்கு நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம்.